ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல் சாஃப்ட்வேர் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நேம் வந்து மிராக்கல் பாக்ஸு. இது வந்து ஃப்ளாஷிங், அன்லாக்கு, எஃப்ஆர்பி இதெல்லாம் அந்த பாக்ஸ் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். சரி வாங்க அந்த பாக்ஸை பார்ப்போம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நமக்கு ஃபுல் கிட்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு இது வந்து ஓல்டு வெர்ஷன் எல்லாம் நமக்கு ஃபுல் கிட்டு கிடச்சிது. நியூ வெர்ஷனில் வந்து டாங்கில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஓல்டு வெர்ஷனில் வந்து சைனா கீபேடு ஃபோன் வரையும் நம்ம ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஜிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னதாக இருக்குது, அதுக்கு உண்டான ஜிக்கு தான் அது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸை பார்ப்போம். இதுதான் அந்த மிராக்கல் பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து யூஎஸ்பி கேபிள், ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் இதிலே வந்துடுது. ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் ஈத்தர்நெட் கேபிள் எல்லாம் இதிலே இருக்குது. நம்ம அந்த ஓல்டு சைனா ஃபோனுக்கு உண்டான கேபிள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது வந்து அந்த கீபேடு ஓல்டு சைனா கீபேடு ஃபோனுக்கு உண்டான கேபிள் இது. இதை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு பவர் சப்ளைக்குள்ளே கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே வந்துடுது பவர் சப்ளை. இது வந்து அந்த லைசன்ஸ் கீ இது இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓஎஸ் ஓப்பன் ஆகும். இந்த கீ தான் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க 1 இயர். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் 1 இயர் பேக்கு. இது வந்து மானிட்ரு அண்டு பாக்ஸுக்கு உண்டான கேபிள் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜிக்கு சைனா ஃபோனு உண்டான ஜிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. சாம்சங்கு மைக்ரோ பின்னு எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். இது வந்து இந்த கீயை வந்து பாக்ஸில் இன்செர்ட் பண்ணணும் ஃப்ரண்டில். இது வந்து பேக்கில் செட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பிசியில் லேப்டாப்பு இதில் ஒன்று இன்செர்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பியாக. இந்த யூஎஸ்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து சைனா ஃபோன் உண்டான ஜிக்கு கேபிள் இது. இதில் வந்து நம்ம இந்த ஜிக்கை மாட்டிகிட்டு ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம். டெட் ஃபோனுக்குள்ளே இதில் நம்ம ஃப்ளாஷ் அடித்தா சில நேரத்தில் பூட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைல் கரெக்டாக இருந்து ஓல்டு சைனா கீபேர்டு ஃபோனுக்கு உண்டான ஜிக்கு இதெல்லாம் கீபேர்டு ஃபோன்லேயே சாம்சங்குள்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஜிக்கும் இதிலே இருக்குது. சாம்சங் ஃபோனு உண்டான ஜிக்கும் இதிலே இருக்குது. சின்ன கீபேர்டு ஃபோனு உண்டான ஜிக்கு அதுக்குள்ளே நம்ம ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம் இந்த பாக்ஸில். இப்போ லேட்டஸ்ட்டாக வரதுல கேபிள் போட்டாலே ஃப்ளாஷ் அடிச்சுப்போம். அது ஓல்டு வருஷனால இப்படி கொடுக்குறாங்க அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். சரி வாங்க இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் ஓஎஸ்ஸை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கூகுள் போயிடுவோம். கூகுள் போயிட்டு மிராக்கல் வந்துச்சு. இதில் வந்து மிராக்கல் பாக்ஸ் லேட்டஸ்ட் செட்டப்னு போடுவோம். அந்த கீழே இருக்குது. கிளிக் பண்ணி உள்ளே போதும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே. இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.0.4 இருக்குது. இதில் பிசி சர்ச் பண்ணாலே இல்லை வித்தவுட் பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிராக் வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நமக்கு சப்போர்ட் ஆகாது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் வித்தவுட் பாக்ஸுன்னு. இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் ஆகாது. நமக்கு வெளியில் நம்ம வெப்சைட்டு பார்த்தா தெரியும். இல்லை கம்பெனி வெப்சைட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இல்லை கீழே அந்த கீழே இருக்குது மிராக்கல் தண்டர்னு. இல்லை உள்ளே போயிட்டோம்னா அது வந்து கம்பெனியோட வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதில் வந்து நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7, 8, 10 விண்டோஸு அதுக்கு உண்டான ஓஎஸ்லாம் கொடுத்துட்டாங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பேக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓப்போ, விவோ, எம்ஐ பேக்கு, சாம்சங் பேக்குக்குள்ளே இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு. டவுட்டு நமக்கு தெரியலன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிராக்கல் தண்டர்னு வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் தான். நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க எப்படி ஹார்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதேமாதிரி நம்ம சாஃப்ட்வேர்லேயும் நமக்கு நிறைய தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சாஃப்ட்வேரில் தான் மொபைல் நமக்கு ரன் ஆகுது. ஹார்ட்வேரில் எப்படி ரன் ஆகுதோ அதேமாதிரி தான் சாஃப்ட்வேர்லேயும் ரன் ஆகுது மொபைல். அதனால் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ எப்படி ஃப்ரீ ட்ரூவில் நான் ஃப்ளாஷ் அடிக்கிறது, எஃப்ஆர்பி எடுக்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சர்வரில் கனெக்ட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த மிராக்கல் பாக்ஸோட செட்டப்பு. இல்லையே நமக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் எப்போ முடியுது, எத்தனை இயர் வரையும் வாலிட்டி இருக்குது எல்லாம் இதில் ஃப்ரெண்ட்லேயே கிடச்சிடும். கனெக்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதில் வந்து அந்த ஃப்ரெண்ட்லேயே இருக்க பாருங்கள் டேட்லேயே கிடச்சிடும் நமக்கு. எப்போ முடியுது எல்லாம் இதிலே இருக்கும். இது வந்து மீடியா டெக்கு, SPD, Qualcomm, அப்புறம் சாம்சங்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஃப்ளாஷு எஃப்ஆர்பி ஃப்ளாஷு எல்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. நமக்கு இது மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸோட வேலை வந்து ஃப்ளாஷிங் அன்லாக்கு ஆர் எஃப்ஆர்பி நெட்வொர்க் அன்லாக்குள்ளே இதில் பண்ணிக்கலாம். பண்ண நெட்வொர்க்கு இஷ்யூ வந்தால் கூட நம்ம இதில் ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் மூலிமா. Qualcomm ஐசி சிப் பேஸில் உள்ள மொபைல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் மூலிமா. சிப் பேஸ் மொபைல் நமக்கு கூகுள் போர்ட்டலில் நமக்கு தெரிஞ்சிடும் எது சிப் பேஸை எங்குது எது செயல்படுது அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.